மும்பைக்கு எதிராக மட்டும் புதிய ஆடுமுழவனில் களம் இறங்கும் சிஎஸ்கே. தல தோனியின் அதிரடி முடிவு வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது சிஎஸ்கே அணியானது இந்த வருட ஐபிஎல் தொடரின் தொடக்கத்தில் சொதப்பி வந்தாலும் தற்போது ஒரு நல்லதொரு கம்பேக் கொடுத்துள்ளது. தொடர்ந்து விளையாடிய சிஎஸ்கே அணியானது 11 போட்டிகளில் விளையாடி 7 போட்டியில் தோல்வியும் 4 போட்டியில் வெற்றிகள் என புள்ளிப்பட்டியலில் 8 புள்ளிகளுடன் 9வது இடத்தில் உள்ளது. அதே போல சிஎஸ்கே அணியானது இன்னும் எஞ்சியுள்ள 3 போட்டிகளில் விளையாடி வெற்றி பெற்றால் 14 புள்ளிகளை பெறும். அதே போல ராஜஸ்தான் அணி எஞ்சியுள்ள 3 போட்டிகளில் ஏதாவது 2 அல்லது 1 போட்டியில் தோல்வியும் ஆர்சிபி அணி எஞ்சியுள்ள 2 போட்டியில் தோல்வியடைந்தால் சிஎஸ்கே ரன் ரேட் அடிப்படையிலும் புள்ளிகளின் அடிப்படையிலும் முன்னிலை பெறும். இதன் மூலமாக சிஎஸ்கே அணியானது பிளே ஆஃபிற்கு செல்லும். அதே போல சிஎஸ்கே அணியானது அடுத்ததாக தனது பரம எதிரியான மும்பை அணியுடன் மோத உள்ளது. இதில் மும்பை அணியானது தொடர் தோல்விகளை சந்தித்து தற்போதுதான் கம்பேக் கொடுத்துள்ளனர். ஆனால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் மும்பை அணியானது பிளே ஆஃபை விட்டு வெளியேறிவிட்டது. ஆனால் மும்பை அணியால் சிஎஸ்கே அணிக்கு சில காரியங்கள் நடக்க வேண்டும். அதில் மும்பை அணி அடுத்ததாக சிஎஸ்கே அணியுடன் தோல்வியும் எஸ்ஆர்ஹெச் மற்றும் டெல்லி அணியுடன் வெற்றியும் பெற வேண்டும். இதன் மூலமாக சிஎஸ்கேவின் பிளே ஆஃபிற்கு தடங்களாக இருக்கும் அணிகள் பிளே ஆஃபை விட்டு வெளியேறும். இதன் மூலம் சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியானது அடுத்ததாக மும்பை அணியுடன் மோத உள்ளது. இந்த போட்டிக்கான ஆடும் லெவனில் தற்போது 2 மாற்றங்களை தல தோனி அவர்கள் செய்துள்ளார். அதில் சென்ற போட்டியில் விளையாடிய சிவம் துபே, சிமர்ஜித் சிங் ஆகியோர் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜாவும் ராஜவர்தனும் சேர்க்கப்பட உள்ளனர். அதன்படி சிஎஸ்கேவின் ஆடுமுழவனும் வெளியாகியுள்ளது. அதில் முதலாவதாக ருத்ராஜும், இரண்டாவதாக டுவென் கான்வேவும், மூன்றாவதாக ராபின் உத்தப்பாவும், நான்காவதாக அம்பத்தி ராயிடுவும், ஐந்தாவதாக மொயின் அலியும், ஆறாவதாக ரவீந்திர ஜடேஜாவும், 7வதாக தல தோனியும், 8வதாக டிஜே பிராவோவும், 9வது வீரராக ராஜவர்தனும், 10வது வீரராக தீக்ஷனாவும், 11வது வீரராக முகேஷ் சௌத்ரி ஆகியோர் ஆடுமுழவனில் சேர்க்கப்பட உள்ளனர். மேலும் தல தோனியின் இந்த முடிவினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.